நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சேரன்மாதேவி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ரூபாய் 2.5 கோடி மதிப்பில் வேளாண்மை விரிவாக்க மைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்புச் செயலாளருமான முருகையா பாண்டியன் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினார். சேரன்மாதேவி நகரப் பொருளாளர் வழக்கறிஞர் பழனிக்குமார் முன்னிலை வைத்தார். இதில் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கூனியூர் மாடசாமி, அம்பை ஒன்றிய செயலாளர் விஜயபாலாஜி, ஒன்றிய துணைச் செயலாளர் பிராங்க்லின், நகரச் செயலாளர் அறிவழகன், வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன், கண்காணிப்பு பொறியாளர் முருகன், உதவி செயற் பொறியாளர் பொன்னுத்துறை, உதவி பொறியாளர் இளங்கோ, வேளாண்மை உதவி இயக்குநர் உமா மகேஸ்வரி, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் சுபா வாசுகி மற்றும் தோட்டக்கலைத்துறை வேளாண்மைத்துறை அலுவலர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி குறித்து வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன் நிருபர்களிடம் கூறியதாவது, சேரன்மாதேவி வட்டாரத்தில் உள்ள அனைத்து விவசாய பொதுமக்களும் பயனடைத்த வகையில் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு அலுவலகத்துக்கு சென்று அலைந்து கொண்டிருந்த விவசாயிகள் இப்பொழுது ஒரே இடத்தில் விவசாய தேவைகளுக்கான அனைத்து பிரிவுகளையும் அனைத்து பிரிவு அலுவலகங்களையும் அலுவலர்களையும் அணுகுகின்ற வகையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று அலைந்து கொண்டிருந்ததற்கு பதிலாக இப்பொழுது ஒரே இடத்தில் அனைத்து பயன்பாடுகளையும் பெறத்தக்க வகையில் இன்று இந்த கட்டிட திறப்பு விழா வேளாண்மைத்துறை சார்பாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய முருகையா பாண்டியன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த துறைக்கும் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இவ்வட்டார விவசாய பொதுமக்கள் சார்பில் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டாச்சு பிள்ளையர் போட்டு நிக்கிறேன் கழிச்சு கூப்பிட்டு இருக்கீங்களா?